அனைவருக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவுக்குள் நுழையும் நியூசிலாந்து ராணுவ வீரர்கள். உக்ரைனிய ராணுவ வீரர்களுக்கு பிரித்தானியாவில் வைத்து பயிற்சி அளிக்க ராணுவ வீரர்களை அனுப்புவதாக நியூசிலாந்து அறிவித்துள்ளது. நியூசிலாந்து வீரர்கள் ஜூலை மாத இறுதி வரை பிரித்தானியாவிலிருந்து 240 உக்ரைனிய வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் நியூசிலாந்து வீரர்கள் இந்த பயிற்சிக்காக காரணம் கொண்டும் உக்ரைனுக்குள் நுழைய மாட்டார்கள் என ஆடன் தெரிவித்துள்ளார். லண்டனில் தீவிரமடையும் குரங்கம்மை தொற்று, ஆபத்தான நிலையில் ஒருவர். லண்டன் மருத்துவமனையில் குரங்கம்மை தொற்றால் ஆபத்தான நிலையில் சிறுவர் ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் முதன் முதலாக உறுதி செய்யப்பட்ட குரங்கம்மை தொற்றானது தற்போது உலகின் 14 நாடுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிரித்தானியாவில் மே 6 பின்னர் குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மொத்தம் 20 அதிகரித்துள்ளது. அதிரடி காட்டும் ரஷ்யா, 50 சாத்தான் 2 ஏவுகணைகளை அவசரமாக தயாரிப்பு. எதிர்வரும் இலையுதிர் காலத்துக்குள் 50 சாத்தான் 2 ஏவுகணைகளை ரஷ்யா தயார் செய்ய இருப்பதாக ரஷ்ய விண்வெளி மைய தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினால் மேற்கத்திய நாடுகள் இருந்த இடங்களில் பெரிய பள்ளங்கள் மட்டுமே மிஞ்சும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய ஏவுகணை முகவர் நிலையத்தின் தலைவரான டிமிட்ரி ரோகோஷின் இது தொடர்பான காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். ஜெர்மனியில் கட்டாயமாகும் நடைமுறை, நீதிமன்றம் ஒப்புதல். ஜெர்மனியின் சுகாதார பணியாளர்களுக்கு COVID-19 தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதற்கான ஆணையை உயர்நீதிமன்றம் அங்கீகரித்துள்ளது. இந்த திட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து புகார்களையும் மத்திய அரசியலமைப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. உக்ரைனில் இசட் மற்றும் வி என்ற எழுத்துக்களுக்கு தடை. உக்ரைனுக்கு எதிரான போரை குறிக்கும் விதமாக ரஷ்ய படைகள் இசட் மற்றும் வி என்ற 2 ரஷ்ய எழுத்துக்களை பயன்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் இந்த எழுத்துக்களை உக்ரைனில் பயன்படுத்த அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தடை விதித்துள்ளார். கல்வி மற்றும் வரலாற்று நோக்கங்களுக்காக மட்டுமே இந்த எழுத்துக்களை பயன்படுத்த ஜெலன்ஸ்கி அனுமதி வழங்கியுள்ளார். பாரிஸ் கட்டார் தூதரகத்துக்கு முன்பாக பதற்றம். பிரான்ஸ் பாரிஸில் உள்ள கட்டார் தூதரகத்துக்கு முன்பாக தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த தாக்குதலில் பாதுகாவலர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பாரிஸ் 8 வட்டாரத்தில் உள்ள கட்டார் நாட்டின் தூதரகத்துக்கு முன்பாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. 12 நாடுகளை ஆக்கிரமித்துள்ள குரங்கம்மை தொற்று. 12 நாடுகளைச் சேர்ந்த 92 பேருக்கு குரங்கு காய்ச்சல் நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 12 நாடுகளில் 92 பேருக்கு குரங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 28 பேருக்கு குரங்கு காய்ச்சல் பாதிப்பு சந்தேகிக்கப்படுவதாகவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குரங்கம்மை வைரஸால் பாதிப்புக்குள்ளானோருடன் நேரடியாக உடல் ரீதியான தொடர்பு கொண்டவர்கள் அறிகுறிகளை கொண்டிருந்தால் அவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பவர்கள் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இத்தாலி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு முக்கிய அறிவித்தல். இத்தாலியில் எட்னா எரிமலை வெடித்து தொடர்ந்தும் நெருப்பு குழம்பை வெளியிட்டு வருவதாக மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி ஐரோப்பிய கண்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகின்ற நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு குறித்த பகுதிக்கு செல்வதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் எரிமலையிலிருந்து நெருப்பு சுவாலைகள் வெடித்து கிளம்புவதாகவும் இன்னும் சில நாட்களில் எரிமலை வெடிப்பு தொடரக்கூடும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது.